சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். வணக்கம் நேர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 20வது கிளாஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் ப்ரேசஸ் பார்த்துட்டு வரோம். அதாவது அதிகமாக நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை, சொற்றொடர்களை பார்த்துட்டு வரோம். இது போன கிளாஸோட கொஞ்சம் தொடர்ச்சியாக தான் இருக்கும். இது வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஐ டோல்ட் ஹிம் டு டூ இட் இம்மிடியட்லி. அதாவது ஐ டோல்ட் ஹிம் டு டூ இட், நான் வந்து அவரை வந்து பண்ண சொல்லியிருக்கேன். ஐ டோல்ட் ஹிம் டு டூ இட் இம்மிடியட்லி. இம்மிடியட்லி என்பது உடனே பண்ண சொல்லியிருக்கேன். ஐ டோல்ட் ஹிம் டு டூ இட் இம்மிடியட்லி. அவரை நான் வந்து உடனே வந்து பண்ண சொல்லியிருக்கேன். இம்மிடியட்லி என்பது உடனே, இம்மிடியட்டாக பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஐ டோல்ட் ஹிம் டு டூ இட் இம்மிடியட்லி. ஐ ஹாவ் டோல்ட் ஹிம் தட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ டோல்ட் ஹிம்க்கும் ஐ ஹாவ் டோல்ட் ஹிம்க்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா ஐ டோல்ட் ஹிம் அது வந்து, ஆனால் ரெண்டுமே வந்து சேம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பேச்சு வழக்கத்தில். என்னென்னா ஐ டோல்ட் ஹிம்னா நான் அவர்கிட்ட சொன்னேன்னு அர்த்தம். ஐ ஹாவ் டோல்ட் ஹிம்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து சொன்னன்றதுக்கு ஐ டோல்ட் ஹிம்னு சொல்கிறோம். அது சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஐ டோல்ட் ஹிம் டு டூ இட், அதை பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் டோல்ட் ஹிம், நான் வந்து அவரை பண்ண சொல்லியிருக்கேன். ஐ ஹாவ் டோல்ட் ஹிம் தட், நான் வந்து அதை சொல்லியிருக்கேன். ஐ ஹாவ் டோல்ட் ஹிம் தட், அதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ ஹாவ் டோல்ட் ஹிம் தட். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் திஸ், இதை நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் திஸ். ஐ ஹவ் டோல்ட் ஹிம்னா நான் சொல்லியிருக்கேன் அர்த்தம். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் திஸ், இதை சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் ஸோ, அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹவ் டோல்ட் ஹிம், ஐ ஹவ் டோல்ட் ஹிம் நான் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அது வந்து அது மூலிமா ஏதோ நடக்க போதோ அது குறுக்க ஒரு இது இருக்குது. அதனால் ஐ ஹவ் டோல்ட் ஹிம் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் திஸ், நான் அதை சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் தட், நான் அதை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்றது. ஐ ஹவ் டோல்ட் ஹிம் ஸோ, நான் அப்படி வந்து சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் ரைஸ்டு கொஸ்டின்ஸ். என்னென்னா ரைஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னா நான் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கேன்னு அர்த்தம். ரைஸ்டுன்னா எழுப்பியிருக்குது, உயர்த்துவது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரைஸ்டு, ரைஸ்ன்னு சொல்லுவோம். ரைஸ் எழுப்புறது பேர் வந்து எழுக்கிறது, உயர்த்துறதுலாம் பேர் வந்து ரைஸ். ஸோ ஐ ஹாவ் ரைஸ்டு கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கேன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஐ ஹாவ் ரைஸ்டு கொஸ்டின்ஸ், நான் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறாரு. அதனால் நம்ம பட் நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம், கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து சொல்கிறது வந்து ஐ ஹவ் ரைஸ்டு கொஸ்டின்ஸ், நான் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கேன் அவர்கிட்ட அப்படின்ற அர்த்தம். ஐ ஹவ் ரைஸ்டு மோர் கொஸ்டின்ஸ், அதை வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கேன்றதான். ஐ ஹவ் ரைஸ்டு கொஸ்டின்ஸ்னால் கேள்விகள் எழுப்பியிருக்கேன். ஐ ஹவ் ரைஸ்டு மோர் கொஸ்டின்ஸ், நான் வந்து நிறைய கேள்விகள் அவர்கிட்ட எழுப்பியிருக்கேன். ஐ ஹவ் ரைஸ்டு, நான் எழுப்பியிருக்கேன். ஸோ வந்து அது வந்து ஒரு கம்ப்ளீட்டட். ஐ ஹவ் ரைஸ்டு வந்து நான் வந்து எழுப்பியிருக்கேன். ஐ ஹவ் ரைஸ்டு சம் கொஸ்டின்ஸ், சில கேள்விகள். சம் கொஸ்டின்ஸ் என்பது சில கேள்விகள் எழுப்பியிருக்கேன். ஐ ஹவ் ரைஸ்டு சம் கொஸ்டின்ஸ், ஐ ஹவ் ரைஸ்டு சம் கொஸ்டின்ஸ் அப்படின்னும். ஐ ஹவ் ரைஸ்டு சம் கொஸ்டின்ஸ், நான் நிறைய சில கேள்விகள் வந்து அவர்கிட்ட எழுப்பியிருக்கேன். ஐ ஹவ் ரைஸ்டு சம் கொஸ்டின்ஸ், சில கேள்விகள் எழுப்பியிருக்கேன். மோர் கொஸ்டின்ஸ்னால் நிறைய கேள்விகள். ஐ ஹவ் ரைஸ்டு மோர் கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கேன் அப்படின்னு. யூ ஹாவ் டு ரைஸ் த கொஸ்டின், நீ வந்து அந்த கேள்வி எழுப்பணும். அதாவது த கொஸ்டின் போது ஒரு பர்டிகுலராக சில கேள்வி, பர்டிகுலரான கேள்வி, சில இது பார்த்திங்கன்னா பர்டிகுலரான கேள்வி கேட்க சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரைஸ் த கொஸ்டின், நீ வந்து அந்த கேள்வியை கேட்கணும். யூ ஹாவ் டு ரைஸ் த கொஸ்டின், நீ வந்து கேள்விகள் கேட்கணும், அந்த கேள்வியை கேட்கணும். ஒரு பர்டிகுலராக ஒரு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி அது. ஸோ யூ ஹாவ் டு ரைஸ் த கொஸ்டின், நீ வந்து கேள்வி கேட்கணும். யூ ஹாவ் டு ரைஸ் த கொஸ்டின் அப்படி சொல்லணும், நீ வந்து கேள்விகள் கேட்கணும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட், இது வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் நிறைய தருவாங்க. இஃப் யூ நோ த ஆன்சர் ரைஸ் யுவர் ஹேண்ட் சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கையில் உயர்த்துங்க அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ இங்கே அதே மாதிரி தான், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்டு, நீங்கள் உங்கள் கையை கொஞ்சம் தூக்குங்க. ஜஸ்ட் ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட், தூக்கணும். ஹாவ் டுன்போது செய்யப்பட வேணும். அதனால் யூ ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட், கொஞ்சம் உங்கள் கையை தூக்குங்க. ஸோ அர்த்தம் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னாவே என்னென்னா உங்கள் கைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு அர்த்தம். ரைஸ் யுவர் ஹேண்ட், ரைஸ் யுவர் ஹேண்ட் நிறைய சொல்லுவாங்க எல்லா இடத்துல. இந்த மீட்டிங்லாம் போனீங்கன்னா கூட ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்வாங்க. ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சுதாவோ இல்லை வந்து ஆர் யூ ரெடி ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்றதுலாம் வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட் என்பது கைகளை உயர்த்துங்க. இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே, அதாவது இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே, நீங்கள் வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட். இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே, உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் கைகளை உயர்த்துங்க. ஒரு மீட்டிங்கில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து சத்தமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரைஸ் யாருக்காவது கேள்விகள் புரியாமல் இருந்தாலோ எதை சொல்கிறதுக்கு இருந்தாலோ கைகளை உயர்த்துங்களோ ரைஸ் யுவர் ஹேண்ட். இஃப் யூ ஹவ்
சம்திங் டு சே. இஃப் யூ ஹேவ்னா என்னதுன்னா உங்கள்கிட்ட எதனா, இஃப் யூ ஹேவ் உங்ககிட்ட இருந்ததுன்னா சம்திங் டு சே, ஏதாவது சொல்கிறதுக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கைகளை உயர்த்துங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹேவ் சம்திங் டு சே. ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹேவ் சம்திங் டு சே. உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்ததுன்னா உங்களோட கைகளை உயர்த்துங்க அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஹேவ் சம்திங் டு சே உங்களுக்கு, இது வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹேவ் சம்திங் டு சேன்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது இதுதான் ரைஸ் யுவர் ஹேண்டை லாஸ்ட்டாகவும் சொல்லிக்கலாம். இஃப் யூ ஹேவ் சம்திங் டு சே உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்ததுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட், உங்கள் கைகளை உயர்த்துங்க, இல்லை கையை தூக்குங்க அப்படி சொல்லலாம். கையை தூக்குங்க, நம்ம சாதாரணமாக சொல்லும்போது உயர்த்துங்கன்றது தூக்குங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ கையை தூக்குங்க. உங்களுக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் இஃப் யூ ஹேவ் சம்திங் டு சே ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படி சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படி சொல்லலாம். ஜஸ்ட்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம தேவைப்படுற இடத்துக்கு நீங்கள் அந்த ஜஸ்ட்டை போட்டு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சைங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்போது ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜஸ்ட்டை வந்து தேவைப்படுறதுக்குலாம் நீங்கள் ஜஸ்ட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படி சொல்லிக்கலாம். இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே ஜஸ்ட் சே இட், சொல்லுங்க. இஃப் உங்களுக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருந்தனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே ஜஸ்ட் சே இட், அதை சொல்லுங்க, கொஞ்சம் வந்து சொல்லுங்க, உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னும். ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹவ் ஏ கொஸ்டின், உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா. இஃப் யூ ஹேவ் ஏ கொஸ்டின் உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட், உங்களோட கைகளை தூக்குங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹவ் ஏ கொஸ்டின், அதாவது இஃப் யூ ஹவ் ஏ கொஸ்டின் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால், டவுட் இருந்தால் கூட சொல்லலாம். நீங்கள் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹாவ் ஏ டவுட் அப்படி சொல்லலாம். ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹாவ் ஏ டவுட், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால், கொஸ்டின் தான் இருக்கணும், கேள்வி தான் இருக்கணுமா இல்லை, டவுட் இருந்தாலும் கை தூக்கிறதுக்கு கூட வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹாவ் ஏ டவுட் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கையை தூக்கலாம். ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹாவ் ஏ கொஸ்டின், அதுமாதிரி கேள்வி இருந்தாலும் நீங்கள் வந்து கையில் தூக்குங்க. இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின் ரைஸ் யுவர் ஹேண்ட், உங்களுக்கு ஏதாவது கேள்வி, எனி கொஸ்டின் போது ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, ஒன்றும் இல்லை, ஹாவ் ஏ கொஸ்டின், எனி கொஸ்டின் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின் இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின் ரைஸ் யுவர் ஹேண்ட், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கையை தூக்குங்க. ஐ டோன்ட் லைக் டு டூ தட், நான் வந்து அதை பண்ண விரும்பல. ஐ டோன்ட் லைக், நான் வந்து எனக்கு பிடிக்கலை. ஐ டோன்ட் லைக் டு டூ, நான் அதை வந்து பண்ண பிடிக்கலன்னு அர்த்தம். ஐ டோன்ட் லைக் டு டூ, நான் வந்து செய்ய பிடிக்கலை, பண்ண பிடிக்கலை, அதை வந்து அந்த மாதிரி. டூ தட்டுன் போது அதன்றது பர்டிகுலராக அதை. ஐ டோன்ட் லைக் டு டூ தட், ஐ டோன்ட் லைக் டு டூ இட் இட்டுன்னு சொல்லிக்கலாம். ஐ டோன்ட் லைக் டு டூ திஸ் இதுன்னு சொல்லிக்கலாம். ஐ டோன்ட் லைக் டு டூ ஸோ அப்படி, ஸோ ஸோனா அந்த மாதிரி, அப்படி அப்படி அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து அப்படி பண்ண பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் டு டூ, நான் பண்ண பிடிக்கல, அந்த மாதிரி பண்ண பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் டு டூ தட், ஐ டோன்ட் லைக் டு டூ இட், ஐ டோன்ட் லைக் டு டூ திஸ், ஐ டோன்ட் லைக் டு டூ ஸோ அப்படி பண்ண பிடிக்கல. ஐ ஹாவ் நத்திங் டு சே, எனக்கு சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா. ஐ ஹாவ் நத்திங் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் நத்திங் டு சே, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நத்திங் டு சே, ஐ ஹாவ் நத்திங் டு சே, எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு சே அப்படின்னு சொல்லிட்டு ஹியர்னு போது ஹியர் சேர்க்குறோன்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் நத்திங் டு சே ஹியர், இங்கே எனக்கு இது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் நத்திங் டு சே ஐ ஹாவ் நத்திங் டு சே அபவுட் இட், அதை பற்றி சொல்கிறதுக்கு. அபவுட் இட்னு போது அதை பற்றி. ஐ ஹாவ் நத்திங் டு சே அபவுட் இட், அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ், இந்த நத்திங் எல்ஸ்ன்னு போதே வேறன்னு அர்த்தம். தெரியுங்கள, எல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்ஸ்னாவே வேறன்னு அர்த்தம். ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ், எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு சே, சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு சே, வேறு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. வேறன்றத ஒரு சின்ன அந்த வார்த்தையை ஆட் பண்ணுறது தான் எல்ஸ். ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு சே, ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு சே, எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இட் வாஸ் நாட் அப் டு மீ, இட் வாஸ் நாட் அப் டு மீ அப்படின்னா என்னன்னா அது என் கையில் இல்லை. இட் வாஸ் நாட் அப் டு மீ, அது என் கையில் இல்லாமல் இருந்தது. வாஸ்ன் போது நம்ம அது பாஸ்டன்ஸு. ஸோ வந்து நேற்று இந்த விஷயம் நீ பண்ணியிருக்கலாமேப்பா, அது ஏன் நீ அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு ஒருத்தவங்க ஏதோ சஜஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம், இட் வாஸ் நாட் அப் டு மீ, அது என் கையில் இல்லையே அப்படி நம்ம சொல்லணும்ல ஒரு பாஸ்டன்ஸில். அது என் கையில் இல்லை, இட் வாஸ் நாட் அப் டு மீ. ஸோ இப்போ வந்து நீ பண்ணலாமே இது பண்ண, இட் இஸ் நாட் அப் டு மீ, இது என் கையில் இல்லை. இட் இஸ் நாட் அப் டு மீ, இந்த இஸ் வாஸை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இஸ் வாஸ் வந்து பாஸ்டென்ஸு, இஸ் வந்து நம்ம ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணுறது இது.
ஸோ இஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸு. நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு நீங்கள் சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அப் டு மீ, அது என் கையில் இல்லை. இப்போ நேற்று பண்ணியிருக்கலாமே பா அது அப்படின்னு சொல்லணும்னா இட் வாஸ் நாட் அப் டு மீ, அது என் கையில் இல்லை அந்த சமயத்தில் இல்லாமல். நம்ம ரெண்டுமே வந்து ஒரே வார்த்தையில் சொல்லலாம், இட் அது என் கையில் இல்லை அப்படின்றது. என்ன எப்போ இட் வாஸ் நாட் அப் டு மீனா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அப் டு மீனா அது என் கையில் இல்லை, இட் வாஸ் நாட் அப் டு மீ அது என் கையில் இல்லை. ஆனால் என்னென்னா டிஃப்ரெண்ட்டு, பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது தான் முக்கியம். இட் வாஸ் நாட் அப் டு மீன்போது அது வந்து என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சுப்பாங்க அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட அது இல்லை. இட் இஸ் நாட் அப் டு மீ அது என் கையில் இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என் கையில் இல்லை. இட் இஸ் நாட் அப் டு மீ என்ன, இட்ஸ் நாட் அப் டு மீ சொல்லலாம். இட் இஸ் நாட் அப் டு மீ தான் சொல்லலாம், இல்லை இட் இஸ் நாட் அப் டு மீனா சொல்லலாம், இட்ஸ் நாட் அப் டு மீ அப்படின்னு இட்ஸ் ஐ அந்த ஷார்ட்டாக சொல்லலாம். இட்ஸ் நாட் அப் டு மீ அது என் கையில் இல்லை. இட் இஸ் நாட் அப் டு மீ டு டூ ஸோ, அப்படி செய்கிறதுக்கு அப்படி செய்யறதுக்கு என் கையில் இல்லை எதுவும், அப்படி செய்ய என்னால் முடியாது அப்படின்னு. இட் இஸ் நாட் அப் டு மீ டு டூ ஸோ, அப்படி செய்கிறதுக்கு என் கையில் எதுவும் இல்லை, அந்த மாதிரி செய்கிறதுக்கு என் கையில் இல்லை அப்படின்னு. அடுத்தது அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இந்த டிபெண்ட்ஸ்லாம் நிறைய பார்க்க வேண்டியதுக்கு, டிபெண்ட்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் நம்ம பார்க்கலாம் அந்த டிபெண்ட்ஸை. அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் யூ அப்படின்னா உங்களை பொறுத்து. அல்டிமேட்லினா என்னென்னா இறுதியாகன்னு அர்த்தம். அல்டிமேட்லி நிறைய அல்டிமேட்டாக நம்ம பேசும்போதெல்லாம் நிறைய இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வந்து நம்மளோட இது என்ன அப்படின்னா என்னென்னா அல்டிமேட்டாக அப்படின்னானா இறுதியாக முடிவாக முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க இறுதியான இது என்னென்னா அப்படின்றது தான் அல்டிமேட்லி. அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அல்டிமேட்டு நம்ம அதிகமாக வந்து நிறைய டிவி சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து அல்டிமேட்டாக நம்மளோட கோல் என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இறுதியாக முடிவாக நம்மளோட கோல் என்னப்பா அப்படின்றது தான் நிறைய வந்து இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் வந்து பேசும்போது வந்து அல்டிமேட்டாக நம்மளை எய்ம் என்ன, அல்டிமேட்டாக வந்து நம்ம அங்கே போய் ஆகணும், அது மாதிரி அல்டிமேட்டுன்ற வார்த்தை வந்து அவங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் யூஸ் பண்ண தொடங்குங்க. என்னென்னா அல்டிமேட்னா இறுதியாக முடிவாக அப்படின்னு முழுக்க முழுக்க அது முடிவாக அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல என்னென்னா அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, முழுக்க முழுக்க அது வந்து ஒன்றை பொறுத்து இருக்கு. டிபெண்ட்ஸ்னால் பொறுத்து, ஒன்றை பொறுத்து, ஆன் யூனா ஒன்றை பொறுத்து இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களை பொறுத்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களை பொறுத்து இருக்குது. இறுதியாக வந்து இது உங்களை பொறுத்து தான் இருக்குது, முடிவாக உங்களை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றதுலாம் வந்து அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, அது உங்களை பொறுத்து இருக்குது. சொல்லும் போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களை பொறுத்து இருக்குது. இந்த டிபெண்ட்ஸ் ஆன் யூலாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து அது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். என்னென்னா டிபெண்ட்ஸ் நிறைய, அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் இட், டிபெண்ட்ஸ் ஆன் இந்த டிபெண்ட்ஸ் ஆன்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த இப்போ வந்து நம்ம அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இட் அல்டிமேட்லின்றது இறுதியாக முடிவாக, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உனங்களை பொறுத்து இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை இன்னொரு வாட்டி பார்க்கலாம் ஷார்ட்டாக. ஐ டோல்ட் ஹிம் டு டூ இட் இம்மிடியட்லி. I told him to do it immediately. சொல்லும்போது ஐ டோல்ட் ஹிம் டு டூ இட் இம்மிடியட்லி, நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை உடனே வந்து பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் தட், நான் அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் திஸ், இதை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் ஸோ, அப்படி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஐ ஹவ் ரைஸ்ட் கொஸ்டின்ஸ், நிறையா வந்து நம்ம கேள்விகள், நான் வந்து கேள்வி எழுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஐ ஹவ் ரைஸ்ட் கொஸ்டின்ஸ், ஐ ஹவ் ரைஸ்ட் மோர் கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள் நான் அவர்கிட்ட எழுப்பியிருக்கேன். ஐ ஹவ் ரைஸ்ட் மோர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹவ் ரைஸ்ட் சம் கொஸ்டின்ஸ், நான் சில கேள்விகள் எழுப்பியிருக்கேன் அப்படின்றது. உங்களுக்கு ஏற்பட்ட டவுட்கள்லாம் வந்து கேள்வியை எழுப்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும். ஐ ஹவ் ரைஸ்ட் சம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு அதை வந்து ஸ்டைலாக சொல்லணும். ஐ ஹவ் ரைஸ்ட் சம் கொஸ்டின்ஸ், நான் சில கேள்விகள் அவர்கிட்ட எழுப்பியிருக்கேன். யூ ஹாவ் டு ரைஸ் த கொஸ்டின், நீ வந்து கேள்வி எழுப்பணும். யூ ஹாவ் டு ரைஸ் த கொஸ்டின், நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வந்து சொல்கிறோம். யூ ஹாவ் டு ரைஸ் த கொஸ்டின், நீ வந்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லணும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட், நீங்கள் உங்கள் கையை தூக்கு. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட், ஒரு ஆர்டர் மாதிரி தான், ஹாவ் டு சின்னதாக வந்து அந்த ஷுட்டு மாதிரி தான், அது சின்னதாக ஒரு ஆர்டர் மாதிரி. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட், நீங்கள் வந்து உங்கள் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே, உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே அப்படின்னு நம்ம ஒரு கேஷுவலாக சொல்லணும். ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே, நீ வந்து உனக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் நான் தூக்கு. இதை வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட் சம்திங் டு சேன்னு சொல்லலாம், இல்லைனா இஃப் யூ ஹாவ் சம்திங் டு சே, உனக்கு சொல்கிறதுக்கு எதனா இருந்தேன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட். சாதாரணமாக எப்படி சொல்லணும்னா இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே ரைஸ் யுவர் ஹேண்ட், உங்களுக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் நீங்கள் கையை தூக்குங்க. இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே ஜஸ்ட் சே இட், அது சொல்லு, தைரியமாக வந்து சொல்லு, ஜஸ்ட் சே சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க அப்படின்னு. இஃப் யூ ஹவ் சம்திங் டு சே, உனக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் சும்மா சொல்லுங்க, ஜஸ்ட் சே இட் அப்படின்னு சொல்கிறது. ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹவ் எ கொஸ்டின், உனக்கு எதாவது கேள்வி இருந்ததுன்னா கை தூக்கு. ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹவ் எ கொஸ்டின்,
இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின், இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின் ரைஸ் யுவர் ஹேண்ட். உனக்கு எதாவது கேள்வி இருந்ததுன்னா உன் கை தூக்கு. இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின் ரைஸ் யுவர் ஹேண்ட், கை தூக்கு. ஐ டோன்ட் லைக் டு டூ தட், அதை நான் பண்ண எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் கேஷுவலாக சொல்லணும். ஐ டோன்ட் லைக் டு டூ தட், நான் அதை பண்ண பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் டு டூ இட், எனக்கு இதை பண்ண பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் டு டூ திஸ், இதை பண்ண பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் டு டூ ஸோ, அப்படி பண்ண பிடிக்கல அப்படின்னு அந்த ஸ்டைலிங்லாம் கற்றுக்கணும். ஐ ஹவ் நத்திங் டு சே, எனக்கு சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா. ஐ ஹவ் நத்திங் டு சே, ஐ ஹவ் நத்திங் டு சே ஹியர், இங்கே அதுக்கு சொல்கிறது இல்லை, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஐ ஹவ் நத்திங் டு சே அபவுட் இட், அதை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் நத்திங் எல்ஸ் டு சே, எனக்கு வேறு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. ஐ ஹவ் நத்திங் எல்ஸ் டு சே, நத்திங் எல்ஸ்ன்றது வேறு எதுவுமே. இட் வாஸ் நாட் அப் டு மீ, அந்த சமயத்தில் அது எங்கிட்ட இல்லை. இட் வாஸ் நாட் அப் டு மீ, அது என் கையில் இல்லையே அப்படின்றது ஸ்டைலாக சொல்கிறது. இட் வாஸ் நாட் அப் டு மீ, இட் இஸ் நாட் அப் டு மீ, அது என் கையில் இல்லை அப்படின்றது கரெக்டாக நம்ம சொல்லும்போது. இட் இஸ் நாட் அப் டு மீ, அது என் கையில் இல்லை. இட் இஸ் நாட் அப் டு மீ டு டூ ஸோ, அப்படி சொல்ல செய்கிறதுக்கு என்கிட்ட எது என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி அப்படி பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த அந்த அதாவது என்கிட்ட வந்து அந்த அதிகாரம் இல்லை அப்படின்றது தான். இட் இஸ் நாட் அப் டு மீ டு டூ ஸோ, அப்படி செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்ற மீனிங் தான் அது. அதுமாதிரி செய்ய என்னால் முடியாது அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் அப் டு மீ, என்கிட்ட இல்லை டு டூ ஸோ, அப்படி செய்கிறதுக்கு. இட் இஸ் நாட் அப் டு மீ டு டூ ஸோ. அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, நீ உங்கள் அது மொத்தமாக அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்து தான் இருக்குது இறுதியாக அப்படின்றது. அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, ஸ்டைலாக சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களை பொறுத்து இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, ஷார்ட்டாக கூட சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களை பொறுத்து இருக்குது. அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, இறுதியில் அது உங்களை பொறுத்து இருக்குது அப்படின்ற நம்ம கேஷுவலாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். நம்ம இந்த டிபெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது, அதில் விஷயங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நான், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து நம்ம அருமையாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து எங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட கிளாஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க, நம்ம சவுத் இந்தியன் வெப் சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கும் வந்து நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பிட்டுருக்காங்க, உங்கள் கிளாஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய பேர் பார்க்குறோன்னு. ஸோ மற்றவங்களுக்கும் வந்து பயன்பெறும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு எளிமையாக நம்ம விளக்குறோம் சில விஷயங்கள். இல்லை இன்னொன்று உங்களுக்கு ஏதாவது நான் தேவைன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், இல்லைனா வந்து மெயில் நீங்கள் சவுத் இந்தியன் வெப் சேனல், ஒன்றுமே இல்லை, சவுத் இந்தியன் வெப் சேனல் @gmail.com நீங்கள் உங்களோட மெயில் கூட நீங்கள் இது பண்ணலாம். பர்சனலாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை பற்றி கேட்கலாம். நம்ம நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும். அதனால தான் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள், நமக்குள்ளே வச்சுக்கோனா எல்லாருக்கும் தெரியட்டும். ரொம்ப எளிமையாக வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறணும், அதுதான் நம்மளோட நோக்கம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து வரப்போகிற கிளாஸ்களையும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வரப்போகிற கிளாஸ்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ. எ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இண்டியன் வெப் சேனல். வாட்ச் அண்ட் என்ஜாய். நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இண்டியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.